ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், ஆனி மாதம், 25ஆம் தேதி. இன்றைக்கி ராசிபலன் போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், கோச்சாரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு வரோம். இப்போது இன்றைய தினம் நம்ம பார்த்தீங்கன்னா, முதல் 1லேருந்து 6 வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு, அந்த கட்டத்தை நம்மளுடைய லக்னமாக, சந்திர லக்னமாகவோ இல்லை முதல் வீடாகவோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த வீட்டில் கோச்சாரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார், அதாவது முதல் வீடு. சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதே வீட்டில் கோச்சாரத்திலையும் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுவையான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும். எப்போவும் சாப்பிட்டுட்டே இருப்போம், ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நமக்கு பிடிச்ச விஷயத்தை இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா, அதெல்லாம் அன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக தோன்றும். அப்புறம் ஆடை வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படும். சிலருக்கு ஆடை சேர்க்கையும் அன்றைய நேரங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனநிறைவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அன்றைய தினத்துலலாம். அடுத்து சந்திரன் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துல உங்களுக்கு கோச்சார சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கில் ஒரு கனிவு இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனிவாக நடந்துப்பீங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பணவிரயமும் கொஞ்சம் சேர்த்து நடக்கும். ஏன் பணவிரயம்? ஏன்னா மனதளவில் ரொம்ப கருணையோடு இருப்பீங்க, யாராவது வந்து உதவின்னு கேட்டால் உடனே உங்களுக்கு இல்லைனாலும் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் சந்திரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து சந்திர லக்னத்திலிருந்து கோச்சார சந்திரன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை சேர்க்கை இதுவும் வந்து அந்த நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மனதளவில் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க, திட்டமிட்டு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அன்றைய தினத்தில் கொஞ்சம் வெற்றிகள் அதிகமாக உங்களுக்கு சேரும். அடுத்து சந்திர லக்னத்திலிருந்து கோச்சார சந்திரன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும், தாயுடைய பாசம் கிடைக்கும். இல்லை அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க. இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க, எங்கேயாவது ரொம்ப வெளியூரில் தங்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபோன் பண்ணியாவது பேசலாமே அப்படின்னு அன்றைய தினத்துலலாம் கொஞ்சம் தாயிடத்தில் பாசம் பற்றுதல் அதிகமாக அன்றைய தினம் இருக்கும். துணிச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது குறைவாக அன்றைய தினத்தில் காணப்படலாம். அடுத்து சந்திர லக்னத்திலிருந்து கோச்சார சந்திரர் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனதளவில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உங்களுக்கு நம்மளை விட இவங்க இன்னும் பெட்டராக பண்ணுறாங்களே, நம்மளை விட இவங்க இன்னும் சூப்பராக பண்ணுறாங்களே, நீங்கள் செயல்பாடுகளில் நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட உங்களை விட நீங்கள் இன்னொருத்தரை பற்றி கொஞ்சம் அதிகம் யோசிப்பீங்க, உங்களை நீங்கள் கொஞ்சம் தாழ்த்தி யோசிக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது அன்றைய நாள்களில் தோன்றலாம். அதே மாதிரி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் மனதளவில், சில பேருக்கு நோயினால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டங்களில் இருக்குது. கடைசியாக சந்திர லக்னத்திலிருந்து கோச்சார சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவரை வெல்லக்கூடிய மன தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். தன லாபங்களும் பார்த்திங்கன்னா அன்றைய நாட்களில் சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்றைய தினம் கோச்சார சந்திரனுடைய இருக்கும் இடத்தின் பலன்களை நம்ம பார்த்தோம். நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம், சூரியோதயம் காலை 5:48 அளவில், இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், மதியம் 12:14 வரை, அதன் பின் சுவாதி நட்சத்திரம். திதி சுக்லபக்ஷ நவமி, மாலை 6:25 வரை, அதன் பின் சுக்லபக்ஷ தசமி. கரணம் பாலவம், காலை 7:02 வரை, அதன் பின் கௌளவ கரணம், மாலை 6:25 வரை,
அதன்பின் தைத்தூலை கரணம் மறுநாள் காலை 5:37 வரை அதன்பின் கரசை கரணம். யோகம் சிவம் யோகம் காலை 9:01 வரை அதன்பின் சித்த யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை இப்போது பார்க்கலாம். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 மணி முதல் 12:40 மணி வரை. அமிர்த காலம் காலை 5:51 மணி முதல் 7:27 மணி வரை. மறுநாள் காலை 2:55 மணி முதல் 4:27 மணி வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:38 மணி முதல் 12:14 மணி வரை. யமகண்டம் மாலை 3:27 மணி முதல் 5:03 மணி வரை. குளிகை காலம் காலை 7:25 மணி முதல் 9:01 மணி வரை. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன். சூரியன் இருப்பது குருவின் புனர்பூசம் நட்சத்திரம், புதன் இருப்பது ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம். துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் இருப்பது செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம், கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். கும்பத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு மற்றும் செவ்வாய், ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம், செவ்வாய் இருப்பது கேதுவின் அஸ்வினி நட்சத்திரம். ரிஷபத்தில் சுக்கிரன், சுக்கிரன் இருப்பது செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேக பலம் அதிகரித்து காணப்படும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும். அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்போடு இன்றைய தினம் நீங்கள் காணப்பட போகிறீங்க. உடல் அளவில் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும் போதுமா, மனதளவில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவிலையும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். இரண்டுமே சேரும் பொழுது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெற்றிகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்ப்பீங்க. சின்ன விஷயமாக இருந்தாலும், அது பிரச்சனையாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் இன்றைய தினம் இருக்கும். அதனால் பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்தி பார்க்கும்பொழுது மனதளவில் சங்கடங்கள் ஏற்படலாம். சந்தோஷமான விஷயங்களை பெரிதுபடுத்தி பார்க்கும்பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த விஷயத்தை நீங்கள் பெரிதுபடுத்தி பார்க்க போகிறீங்கன்னு. வாழ்க்கை துணை வழியில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். அவங்க வழியிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுது. கொஞ்சம் முன்கோபம், இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். அதிக உழைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு எவ்வளவு நம்ம இன்றைக்கி செய்யலாம், உழைப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துலையும் இன்றைய தினம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நல்ல சிந்தனைகள், பேச்சில் நல்ல விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்போகுது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிந்து நடந்து கொள்ளணும் எல்லா விஷயத்தையும். சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடாது. எதிர இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையோடு நின்று கேட்டு புரிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் அமையும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கும் விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய முயற்சிகளுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரயாணங்கள் எல்லாம் அதான் செய்கிறீங்க அப்படின்னா முகம் தெரியாத மனிதர்கள்னால சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க.
எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொறுமையாக எடுங்க. சின்ன விஷயம் நீங்கள் ஒரு லூப் ஹோல் கொடுத்தீங்கன்னா கூட உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இன்றைய தினமும் உங்களை சுற்றி இருக்காங்க. அதனால் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. உங்களுடைய பேச்சில் ஒரு ஆற்றல் இருக்கும், அதாவது வந்து ஒரு அதிகார தோரணை அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். அது எந்த அளவுக்கு அந்த தோரணை இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிந்து இன்றைய தினம் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா காரிய சித்தி அப்படிங்கிறது சற்று அதிகமாக தான் இன்றைய தினம் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அவங்களிடத்துல வாக்குவாதங்களும் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பகைமை உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கே எதிரி மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்களே உங்களை பார்த்து பயந்து தன்னால் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் நிறைய பேருக்கு அமையப்போகுது. கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்றைய தினம் நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. அதற்கான வழி என்ன, இது என்ன பண்ணால் நாளைக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கடன் அடைக்கலாம் அப்படின்னு அதற்கான வழிகளையும் நீங்கள் கண்டறியக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கரெக்டான மருத்துவ தீர்வு, மருத்துவ ஆலோசனைகள் கிடைத்து அதிலேருந்து நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் வரும், புதிய வேலைகளை தேடிப்பீங்க, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை மாறணும்னு முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். இருக்கிற வேலையிலேயே பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானங்கள் கிடைக்கும். கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, நிரந்தர வருமானங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. நல்ல ஏற்றமான வாழ்வு இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நற்சிந்தனைகள் மனதளவில் அதிகமாக தோன்றும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி வெற்றி காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. எந்த விஷயத்தை கொடுத்தாலும், எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதை அழகாக கரெக்டாக இன்றைக்கி முடித்து நல்ல பேரெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், துணிச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால யாராவது பின்னாடி நின்று உன்னால் முடியும் இதை நீ செய் அப்படின்னு கொஞ்சம் புஷ் பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த மொத்த உங்களுடைய திறமைகளும் வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தாய் வழியில் நல்ல ஆதாயம் அதிகரிக்கும். தாய்ப்பாசங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. அதே மாதிரி வந்து பூர்வீக ரீதியாக தொழிலெலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், நிலங்கள் இதெல்லாம் கைவந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்குது இன்றைய தினம். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் இதெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தடைப்பட்டு நின்ன காரியங்கள்லாம் கைவந்து சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் வாங்கணுன்ற ஆர்வம் ஏற்படும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது.
தாய் வழியில் இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சரி செஞ்சுப்பீங்க. தாயிடத்தில் கொஞ்சம் விரோதங்கள் ஏற்படும், தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் அதெல்லாம் எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி அவங்க வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள்லாம் சேரணும் அப்படின்னாலும் அதெல்லாமும் இன்றைய தினம் உங்களுக்கு கை வந்து சேரும். தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களிடத்துல ஏதோ ஒரு எதிர்ப்பு இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்த அப்பா கரெக்டாக புரிஞ்சுட்டு நமக்கு சாதகமாக முடிவெடுப்பார் அப்படின்லாம் நம்பி நீங்கள் ஏதாவது பேச போனீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் கையாளுங்க. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் திறமைகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்பட போகுது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் முயற்சிகளை அதிகம் போட்டு தான் இன்றைய தினம் வெற்றி காண்ற மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு இருக்குது. இன்று சிவ ஆலயம் சென்று வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வழியிலேருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வருது, எந்த வழியிலேருந்து பிரச்சனைகள் வருதுன்னு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிதானத்தோடும் பொறுமையோடும் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இது செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே ஒரு விஷயத்தை செய்யுங்க. அவசரப்பட்டு செய்ய போக அதனால் சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சந்திக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படலாம். இளைய சகோதரர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அவர்களிடத்தில் எதிர்ப்புகள் இதெல்லாம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த புதிய வாய்ப்புகளை முயற்சி செய்ய போகும்போது ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் இன்றைய தினம் உணர்வீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சோர்வு அடைவீங்க. என்னடா இது, நமக்கு எப்போது ஒரு தடவை தான் வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பு செய்ய போனாலும் ஒரு தடங்கள் வருதே அப்படின்னு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ஏதோ ஒரு தயக்கம், மனதளவில் பயம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சின்ன விஷயம் செய்ய போனாலும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன தப்பு தான் நான் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த சின்ன தப்பு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில சூழல்களும் சிலருடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செய்கிற காரியத்தில் கவனமாக இருந்து இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளெல்லாம் தவிர்த்துட பாருங்கள். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் கவனம் தேவைப்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு இன்றைய தினம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மன சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்றைய தினம் கட்டுப்படும். ரொம்ப ஏதோ ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு குறைக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் இருக்கும். நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் உங்களை தேடி வரப்போகுது. நான் எவ்வளோ இன்டர்வியூஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேனே, ஒரு இன்டர்வியூலேருந்து கூட எனக்கு கால் ஃபாரே பண்ணலையே, என்னை கூப்பிடவே இல்லையே இன்டர்வியூக்கு அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. உங்களுக்கு சாதகமாக அங்கே அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அந்த தொழில் என்ன தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் நிறைய பேருக்கு அமைய போகுது. நல்ல உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க, மன மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் இருக்க போகிறீங்க. சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஆனால் ஏதோ ஒரு விரக்தி நிலைமை இருந்துகிட்டே இருக்கும் மனதளவில். இவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சட்டுன்னு யோசிப்பீங்க, இதெல்லாம் நமக்கு நடக்கிறதா, இது நமக்கு நடந்துட்டுருக்கா அப்படின்ற அந்த சிந்தனையும் சில நேரங்களில் உங்கள் மனதில் எழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனப்பக்குவம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம், அவங்களிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், சண்டைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே,
விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஏதோ ஒரு சிந்தனை அதிகரிச்சுட்டே இருக்கும். எதை பற்றியோ நீங்கள் யோசிப்பீங்க, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை பற்றின மனதளவில் சிந்தனை ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அதே மாதிரி எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் சமாளிக்கும் அளவுக்கு மன தைரியமும் இன்றைய தினம் உங்களிடத்துல இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி வந்துகிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பசங்க கூட பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக வருவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் போட்டி போடுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிப்பீங்க, எல்லாத்துலேயும் சமாளித்து வெற்றியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாராவது லோன் எல்லாம் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க வீடு வாங்க இல்லை உங்களோட பர்சனல் ஒர்க்குக்காகனா, அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு நீங்களே விரோதிங்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறுற மாதிரியான சூழல்களும் இன்றைய தினம் ஏற்படலாம். அதனால் என்ன செய்கிறோம், எந்த விஷயம் செய்கிறோம், எந்த இடத்துல செய்கிறோம் இப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைய தினம் செய்தீங்க அப்படின்னாலே பிரச்சனைகளை நீங்கள் அதிகம் தவிர்த்திடலாம். இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தோட செலவுகளெல்லாம் நீங்கள் செய்யணும். தேவையில்லாத செலவுகள்னு தெரிஞ்சால் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுப செலவுகள்லாம் ஏற்பட போகுது. சில நேரங்களில் தசாபுக்தி காலங்கள் சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயங்களும் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது. பிரயாணங்கள் மூலமாக ஆதாயங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும், இல்லை வந்து அங்கே வேலை கிடைக்கிறதெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக சிலருக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வழியிலையும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம், அவங்களால சில செலவுகள் ஏற்படலாம். சின்ன செலவு அடம் பிடிச்சி இது வாங்கியே தீரணும்னு அடம் பிடிப்பாங்க, வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத சூழலில் இருப்பீங்க. அதனால் செலவுகள்லாம் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் மிகுந்த நாளாகவும் சிலருக்கு இன்றைய தினம் இருக்குது. மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ரொம்ப அசௌகரியங்கள் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப உடல் சோர்வு, இல்லை சட்டுன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் ஒரு ஒரு உடலில் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக பலம் கிடைக்கும், மனோபலமும் சற்று அதிகரித்து இருக்கும். எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நல்ல உற்சாகத்தோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் எவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. தாயிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு பழங்க, தாயோட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனே கொஞ்சம் மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்வது, இதெல்லாம் நீங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை ரீதியாக உயர் பதவிகள் கிடைக்கிறது, கௌரவ பதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள் அவங்களிடத்துல கொஞ்சம் கனிவோடு இருங்க, அவங்களிடத்துல ஒரு பகைமை உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைய தினம் இருந்துட்டீங்க அப்படின்னாலே நல்ல அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செயல்பாடு அப்படின்னு வரும்பொழுது அதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். மனதளவில் திட்டம் போடுறது ரொம்ப ஈஸி, அதை செயல்படுத்த போகும்போது ரொம்ப தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும்.
அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க கும்பராசி அன்பர்கள். இன்றைய தினம் சோர்வுன்னா என்னன்னே தெரியலங்க, என்ன வேலை கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நல்ல உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணபடி செய்து முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், தயக்கங்கள் இதெல்லாம் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்கள்னால் நல்ல பேர் எடுப்பீங்க. வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம், பாராட்டுக்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்க போகுது. இளைய சகோதரர் இடத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்திடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணுவீங்க. சில நேரங்களில் ஆர்வக்கோளாறாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இதுதான் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ரொம்ப மனநிறைவே இல்லாமல் இது போராது அப்படின்னு நீங்கள் பண்ண போக உங்களுக்கே அது வந்து ஒரு பின்னாடி கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக ஆகிடும். அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் அமையும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் எங்கேருந்தாவது உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உதவிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதவிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைய தினம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர் ஒத்துழைப்பு, வீட்டில் கூட இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு, இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் நல்லபடியாக இன்றைய தினம் செய்து முடிச்சுப்பீங்க. இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக எந்த சங்கடங்களும் இருக்காது, பணத்தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆகிடும். எவ்வளவோ நெருக்கடிகள்லாம் இருந்திருந்தனாலும் அதுக்காக பண உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய முன்கோபம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துடணும். அந்த முன்கோபத்தினால சில பிரச்சனைகளை நீங்களாகவே தேடிப்பீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அதனால் ஒரு பகைமை உணர்வை ஏற்படுத்துறது, குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுத்துறது இதெல்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கொள்ளணும். அதே மாதிரி வார்த்தைகளில் வந்து கனிவு வேணும். யார்கிட்டையாவது வேலை வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுமை திறனோடு நீங்கள் வந்து இதை செய் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா யாருமே நீங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இது கொஞ்சம் செய்யுங்களேன்ப்பா அப்படின்னு கொஞ்சம் கனிவோடு கேட்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி குடும்பத்தாரோடு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். அதே நேரத்தில் இன்றைய தினம் சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால பொறுமையோடு நிதானத்தோடு எல்லா விஷயங்களையும் குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்யும் பொழுது பிரச்சனைகளையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.